மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் உங்களோடு கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் எழுதியவர், எழுதப்பட்ட பாட்டுடை தலைவர் என அனைத்துமே உயர்ந்த பொருட்களை கொண்டு நாம் தினம் தினம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். கந்தபுராணத்தில் சொல்லாதது எந்த புராணத்திலும் இல்லை என்ற ஒரு பழமொழி கூட உண்டு. வியாசர் அருளிய மகாஸ்காந்தத்தை அழகு தமிழில் கச்சியில் வாழ்ந்த அந்த குமரக்கடவுளின் முப்போதும் திருமேனி தீண்டுவாராக இருந்த கச்சியப்பர் அருளிய அற்புதமான புராணம் இது. நம்ம சென்ற முறை பார்த்திருந்தோம், தாட்சாயணி தன்னுடைய நாமம், அவளுடைய பெயரே அவளுக்கு சுமையாக இருந்தது என்று அவள் வந்து தன்னுடைய பெயர் ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே மாற்றணும்னு ஆசைப்பட்டு அவள் இங்கே மலை அரசனின் மகளாக பிறக்கின்றாள். பார்வதி என நாமமிட்டு 5 வயது ஆகும் பொழுது அவள் சிவநாயகி அல்லவா, அதனால 5 வயசுலேயே அப்பா கிட்ட கேட்குறாளாம், அப்பா காட்டுக்கு போய் நான் தனியாக தவம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அந்த சமயத்தில் தான் அவங்க அப்பா சொல்கிறாராம், 5 வயது பார்வதியானவள் கானகம் செல்ல ஆசைப்படுகின்றாள். எதற்கு? சிவனை நோக்கி தவம் செய்ய. தந்தை மனமான மலையரசன் பதறுகின்றார், அம்மா நீ 5 வயசு குழந்தை. அப்போ அவர் ரொம்ப அழகாக பதில் சொல்கிறா, அப்பா மறந்துட்டியாப்பா நான் யாருன்னு, நான் எதன் மூலமாக வந்தேன், எல்லாம் மறந்து விட்டாயா? இன்று நீ நின்று என்னோடு பேசுவதற்கான சிவசக்தி ஸ்வரூபமாக இருந்து அதற்கான சக்தி உனக்கு கிடைக்கின்றது என்றால் அதற்கு சிவன் அருள் அல்லவா? ஆமாம், நம்ம எல்லாருக்குமே ஒரு இறைவனை வணங்குகின்றோம் என்றால் அந்த இறைவனின் அருள் இல்லாமல் அதை கூட செய்ய முடியாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்ன தான் வேண்டுறோம், இவ்வளோ வேண்டினாலும் என்னுடைய வேண்டுதல் எதுவுமே நடக்கலையே அப்படிலாம் வேண்டும். அது வாஸ்தவம், அது நம்முடைய வினை பயன். ஆனால் அவனை நோக்கி வணங்குவதற்கு கூட அவனுடைய அருள் வேண்டும், அதுதான் உண்மை. கோயிலுக்கு போகணும்னு நான் நினைக்கலாம், ஆனால் இன்றைக்கு கோயில் போக முடியாமல் ஏதாவது தடங்கள் வரலாம். இந்த பூஜை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படலாம், ஆனால் அதுவும் எதனாலாவது தடுக்கப்பெறலாம். அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமுமே இறைவனின் அருளோடு மட்டும்தான் நடக்கின்றது. நீங்கள் பாருங்கள், ஒரு நாளைக்கு என்னுடைய கால் நல்லா நடக்குதே, ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம், ஆனால் யோசிக்க கூட மாட்டோம். என்னுடைய இதயம் லப்டப் லப்டப்னு, அது என்ன தெரியுமா, இடைவிடாமல் ஆடுகின்றான் அல்லவா சிதம்பரம் நடராஜர், அவருடைய நடனம் மாதிரி. அதனால தான் இதயத்தை ஆகாயத்தலம் சிதம்பரம்னு சொல்லுவோம். ஏனென்றால் என்னுடைய இதயமும் எப்பொழுதும் அந்த இதயமானது ஒலித்து கொண்டே இருக்கும், அதில் இருக்கும் அந்த இதயத்தின் சத்தம். அது மாதிரி நடராஜருடைய ஆட்டம் என்றுமே நிற்காது, அது நின்றால் நமக்கு உயிர் இருக்காது. அப்படிதானே நமக்கு, அப்படி மனம் முழுக்க நமக்கு இறைவன் இருக்கின்றான். அப்போ நம்ம என்னைக்காவது சொல்கிறோமா, மனசே என்னுடைய இதயமே நீ விடாமல் வேலை செய்கிற நன்றின்னு. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு மருத்துவர்கிட்ட போகும் பொழுது இதுக்கு ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணணும், ஆன்ஜியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தானே அந்த உறுப்பிற்கான முக்கியத்துவம், அந்த உறுப்பு இவ்வளவு நாட்கள் நமக்கு எவ்வளவு அழகாக வேலை செய்தது அப்படின்ற எவ்வளவு உண்மைகள். எல்லா உறுப்புமே இருக்கட்டுமே, சிறுநீரகம் ஆகட்டும், நம்முடைய கை கால்கள் ஆகட்டும், அதனால் நாம் இயங்குவது இறைவன் அருளால், அவன் அருளாலே, அவன் தாழ் வணங்கி என்று அவனோடு நாம் ஐக்கியம் பெற வேண்டும். இப்போ பார்வதி அங்கே தவம் பண்ணுறா, இங்கே சிவபெருமான் அமர்ந்து தட்சிணாமூர்த்தியாக இருந்தார் என்பதை முன்பே பார்த்தோம். அவர் சின்முத்திரை என்று ஆணவம், கர்மம், மாயை என்ற மூன்றையும் விடுத்து இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இந்த 3 மலங்களை அழித்தால் சேர்ந்துவிடும் என்ற உண்மையை உணர்த்தினார். அப்பொழுது அவர் இருந்த மோனக்கோலத்தின் பொழுது அவரோடு சனகாதி முனிவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வந்தார்கள். அவர்களுடைய சந்தேகம் நீங்க பெற்று அவர்கள் கிளம்பினார்கள். மறுபடியும் இறைவன் தியானத்தில் இருந்தார். அப்போ சொன்னாரான இறைவன் தன்னுடைய காவல் புரிபவராம் நந்திதேவரிடம், இதுக்கப்புறம் வேறு யார் வந்தாலும் உள்ளெல்லாம் விடாதப்பா, ஒரே ஒருவர் வருவார், கண்டிப்பாக வருவார், அவர்தான் மன்மதன், அவன் வந்தான் மட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சுவாமி வந்து அமர்ந்தாராம். நந்தி பகவானுக்கு புரிஞ்சிடுச்சு, இது ஏதோ திருவிளையாடல் நடக்க போகுதுன்னு. அதே சமயத்தில் சூரபத்மன் அவனுடைய அந்த அக்கிரமங்கள் ரொம்ப நிறைய வந்துடுச்சான். அவன் யார், அவன் யாருடைய குழந்தை அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம அசுரகாண்டத்தில் காண இருக்கின்றோம். அவனுடைய அக்கிரமங்களை கண்டு மனம் வருந்தி ஒரு இடத்தில் இந்திரன் சிவனை நோக்கி தவம் செய்கின்றான். அவனுடைய தவத்திற்கு பலன் கிடைத்ததா?
தொடர்ந்து கந்தபுராணத்தை ரசிப்போம். நன்றி, வணக்கம்.